ஏழாம் வகுப்பு தமிழ் கவிதை மலைப்பொழிவு கண்ணதாசன் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் சிறுகூடற்பட்டி இங்க அந்த ஊர்ல சாத்தப்பன் விசாலாட்சி அம்மையாருக்கு மகனா பிறந்தவங்க இயற்பெயர் வந்து முத்தையா இருபத்தி நாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல பிறந்தாங்க பதினேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒண்ணுல மறைந்தாங்க இயற்பெயர் முத்தையா புனை பெயர்கள் சொல்லும்போது காரைமுத்து புலவர் வணங்கமுடி கமக பிரியா துப்பாக்கி பார்வதிநாதன் ஆரோக்கியசாமி அப்படின்னு சொல்லி பல புனைப்பெயர்களால அழைக்கப்படுறாங்க கவி அரசுங்கிற சிறப்பு பெயரால அழைக்கப்படுறாங்க கவி அரசு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லி இணைச்சி படிச்சுக்கிட்டோம்னா மறக்கவே மறக்காது காரை முத்து போலவர் வணங்க அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி கே கேள்விப்பட்டிருக்கலாம் அப்போ கண்ணு வந்து நல்லா முத்து போல நம்ம இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவோம் கண்ணின் கருமணி வந்து முத்து போல மருந்தாதான் நம்ம கண்ணு நல்லா தெரியும் அப்படின்னு நினைச்சு ஞாபகத்துல வச்சுன்னா கண்ணதாசன்ட இயற்பெயர் முத்தையா கவி அரசு கண்ணதாசன் கவிக்கு அரசராணப்பட்டாரு அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல வந்து சேரமான் காதலிங்கிற அந்த நாவலுக்காண்டி சாகித்ய அகாதமி விருதும் பெற்றிருக்காங்க கண்ணதாசன் அவர்கள் காவியங்கள் கதைகள் கற்றைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் போன்ற இலக்கிய வடிவங்கள் பல்வேறு நூல்கள் எழுதியிருக்காங்க ஏராளமான திரை இசை பா பட பாடல்கள் அதையும் எழுதியிருக்காங்க இவர் தமிழக அரசை கவிஞராகவும் காணப்பட்டிருக்காங்க இயேசுடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய அறிவுரைகளையும் கூறும் நூல்தான் இயேசு காவியம்ங்கிறது இந்த உள்ள மலைப்பொழிவுங்கிற பகுதியிலிருந்து தான் நமக்கு சில பாடல்கள் இங்கு தரப்பட்டிருக்கு எல்லாரிடமும் அன்பு காட்டி அமைதியையே வாழ்வுண்டே நெறியா கொண்டு வாழ்ந்தாதான் உலகம் உயர்வடையும் அப்படிங்கிற உண்மையைதான் இந்த இயேசு காவியம்ங்கிற அந்த உள்ள வரிகளானது நமக்கு எடுத்து சொல்து சாந்தம் உடையோர் பெற்றோர் என தத்துவமும் சொன்னார் இந்த தரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது தலைவர்கள் அவர் என்றார் சாந்தம்னா அமைதிங்கிற சொல்லுங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்ப அமைதியான பண்பு கொண்டவங்கதான் பேரு பெற்றவங்களா காணப்படுறாங்க இந்த உலகம் முழுவதுமே என்னது தரணினா உலகம் இந்த உலகம் முழுவதுமே அவர்களுக்கு தான் புரியதா காணப்படுது தான் என்ன செய்வாங்க தலைவர்களா ஆவாங்க அப்படிங்கறத எடுத்து சொல்லியிருக்காங்க மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார் அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பார் என்றார் மக்களுடைய வாழ்வில் தேவைப்படுவது என்னன்னு சொன்னேன்னா அமைதி அதுக்கு மற்றொரு பொருள் பொறுமைன்றும் சொல்லி நம்மளுக்கு அழைக்கப்படும் அமைதிக்கு பேர் தான் சாந்தின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி தெரிஞ்சிருப்போம் ஆனால் சாந்தம்ங்கும் போது பொறுமைங்க மற்றொரு பொருளும் காணப்படுது அப்போ மாந்தருடைய வாழ்வில் தேவைப்படுவது என்னன்னு சொன்னா பொறுமையும் அமைதியும் தான் அதுதான் என்னச்சி மண்ணையும் விண்ணையும் ஆளக்கூடிய மகத்துவமா உடையது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லியிருக்காங்க சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம் அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கி விடும் கலகம் இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தரும் ஜாதினாலும் வேறுபட்ட கருத்துகளாலும் வேறுபாடுகளாலும் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம இலை தடுமாறி போய் காணப்படுதோம் அப்போ அஹ் தர்மங்கிறது அறம் அறம் ஈட்டுவதில் அறத்தை அறமான செயல்களை வந்து நம்ம செய்யறதுதான் நன்மையாய் தயரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்பற்றினாதான் இந்த உலகத்துல உள்ள ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத வாழ்வை நிச்சயம் நாம பெற்றுக்கொள்ள முடியும் கலகத்தை நீக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காங்க ஓதும் பொருளாதாரம் தனியிலும் ஓதும் பொருளாதாரம் தனியிலும் உன்னத அறம் வேண்டும் புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும் நாம வந்து பொருளாதாரம் பொருள் ஈட்டுவோம்ல வேலை செஞ்சு அப்ப நம்ம பொருள் ஈட்டுறோம் அப்படின்னு சொல்லணும்னா அதுலயும் எப்படின்னா நல்ல ஒரு அறம் சார்ந்த செயல் தான் காணப்படணும் மத்தவங்கள கஷ்டப்படுத்தி நம்ம பொருள் ஈட்டுறாப்புல இருக்கக்கூடாது அப்படிங்கற வேண்டும் புவியில் உயர்வு தாழ்வுல வாழ்ல அப்ப அப்பந்தான் இந்த புவி உலகத்துல ஏற்றுத்தாழ்வு இல்லாத வாழ்வு என்ன பெற முடியும் இரக்கமுடையோர் பேர் பெற்றோர் என இயேசுபிரான் சொன்னார் அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெரு பெறுவர் இதுதான் பரிசு என்றார் இறக்கம் உடையவங்க தான் பேரு பெற்றவங்கன்னு சொல்லிட்டு இயேசுபிரான் சொன்னாங்க அவர் இரக்கத்தை காட்டி என்னச்ச இரக்கத்தை பெறுவர் இன்னைக்கு நம்ம வந்து பிற உயிர்கள் மீது தன்னை காமிச்சலரை நேசி அப்படிங்கிற மாதிரி இறக்கத்தை காமிக்கும் போதுதான் இறக்கத்தை காமிப்பாங்க அதுதான் நமக்கு பரிசு அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய இரக்கத்தை பெறுவதற்கான வழி அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்காங்க அடுத்து வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம் அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம் இன்னைக்கு என்னன்னு சொன்னா மனிதன் வந்து தன் ஆசையை துன்பத்திற்கு காரணங்க மாதிரி நம்ம மனசுல நினைக்கிற எல்லாம் என்ன வாழ்வானது செஞ்சிடும் பாலைவனம் எதுவுமே ஆயிரும் பாலைவனம் போல மாறி மாறிவிடும் நல்ல உள்ளத்தோட தூய மனதுங்கும்போது நல்ல உள்ளத்தோடு வாழ நினைத்தாதான் வாழ்க்கையானது எப்படி இருக்குமா சோலைவனம் மலர் சோலை போல காணப்படும் அப்படிங்கிறத எடுத்துட்டு இருக்காங்க தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு தினம் தன்னாடு என்றும் பிற நாடு பிறர் நாடு என்றும் பேசும் பொய் உறவு இன்னைக்கு வந்து நம்ம சண்டை சச்சரவுனால நாமும் துன்பிட்டு பிறரை இருக்கோம் துன்புறுத்திக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம என்னாடு பிற நாடு அப்படின்னு சொல்லி ஒரு முன்மையே இல்லாத உறவுகளோட நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அது வந்து நல்லதுக்கு இல்ல இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு என்னன்னு சொல்லணும் கண்ணை இமைக்கக்கூடிய நேரத்துல நம்ம என்னச்சிடோம் ஒவ்வொருத்தரும் போட்டியோடு செயல்பட்டு இருக்கோம் ஆயிரம் போட்டிகளாலையும் பயனற்ற கனவுகள் கனவுகளாலையும் நம்ம என்ன இந்த நாளை வந்து போக்கிக்கிட்டு இருக்கோம் இவை இல்லாம அமைதியா வாழ்ந்தாதான் இதையும் வந்து நம்ம இதை நினைச்சுமா மலை அளவு உயர்ந்து காணப்படும் அப்படிங்கிறத ஏசு பிரான் சொற்பொழிவ கண்ணதாசன் அவர்கள் இந்த கவிதையில எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த வரிகளை கொடுத்து கேட்டாலும் கண்ணதாசன் எழுதினா நமக்கு தெரியணும் வாயு வயிறும் ஆசையில் இருந்தால் வாழ்க்கை பாலவனம் இருக்கு வாயும் வயிறையும் கொடுத்துருக்காங்க கண்ணை கொடுக்கல அப்போ இது கண்ணதாசன் கூட இந்த வரிகளை வச்சு நம்ம தொடர்படுத்தி ஞாபகத்தில் வச்சு எழுதிக்கிடணும் மதிப்பீடு மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது என்னன்னு சொல்லணும்னா பொறுமை புகழ் கிடையாது பொறுமை குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர் மலை அளவு குட்டல் அளவு தன்னாடு தன் குட்டல் நாடு இவை குட்டல் இல்லாது இவை இல்லாது சாந்தம் சொன்னு அமைதி அமைதிக்கு பேர்தான் சாந்தி அப்படின்னு கூட ஞாத்துச்சுன்னா சாந்தம்னா அமைதி மகத்துவம்னா சிறப்பு த தாரணி அப்படின்னா உலகம் தரணி மோன் தாரணி உலகம் இரக்கம்னா கருணை கண்ணதாசன் அவர்கள் மலைப்பொழிவுங்கிற பகுதியிலிருந்து தரப்பட்ட கவிதையை நம்ம பார்த்தோம் தேர்வில் கேள்வி கேட்டு சரியான பதிலை எழுதி வெற்றி பெறுவோம் வாழ்த்துக்கள்